Hi friends, welcome back to Joy Cooking Sheila. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான பொடி உருளை கிழங்கு சாதம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இட்லி பொடி உருளை கிழங்கு சாதத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல உருளை கிழங்கு பொரியல் மட்டும் இருந்துச்சுனா உங்களுக்கு குழந்தைகளுக்கு அதுக்கு தனியாக நம்ம குழம்பு செய்ய வேண்டியதில்லை. ஈஸியாக உருளைக்கிழங்கு பொரியலோட இட்லி பொடி நெய் சேர்த்து சூப்பரான ஒரு சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப் சாதம், உருளைக்கிழங்கு அரை கப் எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் நெய், தேவையான அளவு இட்லி பொடி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நெய் சேர்த்தாச்சு, இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ நல்லா நெய்யில் ஓரளவு வதக்கிட்டு நம்ம அடுத்துதான் சாதம் சேர்க்க வேண்டியது மட்டும்தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு ரைஸ். இப்போ உருளைக்கிழங்கு நல்ல ஓரளவு நெய்யில் வதக்கியாச்சு, அடுத்துதான் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் சாதம் எடுத்துருக்கேன், இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தோம், உருளைக்கிழங்கு சேர்த்து நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சாதம் சேர்த்து நல்லா இப்போ அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம மேலே மெயின் ஹீரோவான இட்லி பொடி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பூன் சேர்த்து இப்போ மீனை வச்சா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளறி விடலாம். நல்லா சிம்லேயே வச்சு சூப்பரான உருளைக்கிழங்கு இட்லி பொடி சாதம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா கூட வெறும் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் சாதம் அதிலேயே சேர்த்து மேலே இட்லி பொடி தூவி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இப்போ சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய்லேயே கூட உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இட்லி பொடி சேர்த்து சாதம் சேர்த்து கூட நீங்கள் கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பரிமாறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சுவையான உருளைக்கிழங்கு பொடி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பரான ஒரு சிப்ஸோடு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.